காதல் மலர் கூட்டம் வந்து வீதி வழி போகும் என்று யாரோ சொன்னார், யாரோ சொன்னார். காதல் மலர் கூட்டம் ஒன்று வீதி வழி போகும் என்று யாரோ சொன்னார், யாரோ சொன்னார். பாதம் முதல் கூந்தல் வரை பால்வடியும் கிளிகள் என, பாதம் முதல் கூந்தல் வரை பால்வடியும் கிளிகள் என யாரோ சொன்னார், யாரோ சொன்னார். காதல் மலர் கூட்டம் ஒன்று வீதி வழி போகும் என்று யாரோ சொன்னார், யாரோ சொன்னார். வக்கீலாத்து வசந்தா உன் மனதை எந்தன் வசந்தா, வக்கீலாத்து வசந்தா உன் மனதை எந்தன் வசந்தா. வட்ட கண்கள் சுழந்தாடிட வாரா எந்தன் விருந்தா, ஆடை கொஞ்சம் அசைந்தா மலர், ஆடை கொஞ்சம் அசைந்தா உன் ஆசை கொஞ்சம் கலந்தா. நான் அழைப்பேன் கை கொடுப்பேன் உன் விழியாலே வரந்தா. காதல் மலர் கூட்டம் வந்து வீதி வழி போகும் என்று யாரோ சொன்னார், யாரோ சொன்னார். ஜப்பான் ரிட்டன் ஜெயந்தி உன்னேனி வண்ணம் செவந்தி, ஜப்பான் ரிட்டன் ஜெயந்தி உன்னேனி வண்ணம் செவந்தி. மெல்ல பேசும் இதழ் பூவிலே தேனை கொஞ்சம் அருந்தி, கூந்தல் தன்னை திருத்தி மீன, கூந்தல் தன்னை திருத்தி உன் கொஞ்சம் கண்ணை நடத்தி. நான் அழைப்பேன் என் மனத்தில் ஒரு மணமேடை அமர்த்தி. காதல் மலர் கூட்டம் வந்து வீதி வழி போகும் என்று யாரோ சொன்னார், யாரோ சொன்னார். சொக்கத்தங்கம் உடம்பு நீ சொல்லும் வார்த்தை கரும்பு, முத்து தேரும் பழத்தோட்டமும் முன்னால் உண்டு திரும்பு. வெள்ளித்தட்டில் அரும்பு நீ அள்ளி கொஞ்சம் வழங்கு, நான் வளைப்பேன் கைப்பிடிப்பேன் என் மடி மீதில் மயங்கு. காதல் மலர் கூட்டம் வந்து வீதி வழி போகும் என்று யாரோ சொன்னார், யாரோ சொன்னார். இட்லி கூட என்ன சார் கொண்டு வர? ஸ்பூன் போர்க்கோடாம? நான் அதை கேட்கல சார், தொட்டுக்கிறதுக்கு சாம்பார் வேணுமா சட்னி வேணுமா கேட்டேன் சார். போடா இட்லி எல்லாம் எனக்கு வேண்டாம் போ, சாம்பார் மட்டும் கொண்டா போ. சூடா வேணுமா சார்? அம்பி அவரா சூடா இருக்காரு, அவருக்கு சூடா? இப்பதான் சமய கேட்டு இருந்து வர்றேன், சூடா இட்லி இறக்குறாங்க. ரெண்டு இட்லி சாம்பார் ஐயா சொன்ன மாதிரி ஸ்பூனை சொல்லி கொண்டா, அதே மாதிரி எனக்கு ஒரு செட்டு. என்னப்பா அது போசு? இன்டர்வியூக்கு அப்புறம் வந்து தேவதாஸ் மாதிரி பார்வதி சிக்கலையா? துணிந்த நம்மே துயரம் கொள்ள பல்ல வச்சு அதுல ஒண்ணும் குறைச்சில்ல. என் பல்ல உடம்ப உன் பல்ல கொண்டு போய் காமிச்சியா அந்த நிம்மி கிட்ட? என்ன ஆச்சு? அந்த பேர்டு எப்படியோ ஸ்லீப் ஆயிடுச்சுடா. பறவை பிடிக்கிறதுனா பக்குவமா பிடிக்கணும். ஃபர்ஸ்ட் டைம் பாரு, அதனால தான் சக்சஸ்ஃபுல்லா ரிட்ரீட் ஆயிட்டேன். அது என்னமோ தட் பர்டிகுலர் கேர்ள் என்னுடைய ஆற்றல குடி வந்துட்டாடா. குடி குடி
உடக்குறி கொடுத்தாளா இல்ல நோட்டீஸ் விட்டாளா? அடிச்சுடுவேன் அடிச்சுடுவேன். வேற ஏதாவது ரூட் சொல்லு. நீ விக்ரமாயத்தன் ரூட்ட ஃபாலோ பண்ணு. யாரவே? என் மச்சான். பெரிய ரொமான்டிக் ஹீரோவா? பெரிய காதல் மன்னன். அவ தாசி அபரஞ்சிங்கிற பொண்ண காதல் பண்ணா. அந்த பொண்ணு எப்படி தெரியுமா பிடிச்சான்? எப்படி பிடிச்சான்? கிளி ரூபத்துல போய் பிடிச்சான். என்னடா பிளடி ஃபுல் ஸ்டோரி சொல்றேன். அந்த விக்ரபாந்தன் ஏதாவது புக் எழுதிருக்கானா சொல்லு, அதை படிக்கலாம். இத்தா சோட புத்தகம் எழுதிருக்கான். அதை நீ படிச்சு பிடிக்கிறது கூட நீ கிழமை ஆயிடுவே. அதுக்குள்ள நிம்மி வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டு பேரம்பேத்தில பெத்துக்கோ. நீ பிஸ்கோத்தோட போய் பாக்க. அப்ப வேற ஏதாவது ரூட் சொல்லு. பார்க்க வேண்டிய முக்கியமான இடமே இனிமே தானே இருக்கு. அம்மா வெள்ள ஐயோ போங்க, அப்படியே போங்க. என்ன அதுக்குள்ளயே அவையர் ஆயிட்டீங்க. பார்க்க வேண்டிய இடம் எவ்வளவு வருது? இங்க என்ன இருக்கு பாக்குறதுக்கு? என்ன அப்படி சொல்லிட்டீங்க? இந்த கைடு பூபதி இருக்கானே, சரித்திர ஆராய்ச்சி கூடி உண்மையை தவிர வேற எதையுமே பேச மாட்டான். அதோ இருத நீர்த்தேக்கம். இது என்ன சாதாரண நீர்த்தேக்கமா? அந்த காலத்திலேயே இதே இடத்துல சோழன் கிண்டி வளவன் இந்த நீர்த்தேக்கத்தை கட்டியிருக்காரு. ஆனா கட்டும் போதே ஒரு வருத்தமான சங்கதி என்ன தெரியுங்களா? கட்டுல சிற்பி இருக்காரு, அவர் தொப்புரு கீழே விழுந்து தற்கொலை பண்ணிட்டாரு. காதல் தோல்வி. அவனுக்கே வருத்தப்பட்டுட்டா. அடுத்தாப்புல சித்தான இன்ஜினியர் அவனுக்கு யார வருத்தப்படுறது? கொஞ்சம் தள்ளி வாங்க. உங்களை இல்ல, ஒரு 300 வருஷம் தள்ளி வாங்க. இப்ப இருக்கிற இந்த தேக்கத்தை கட்டினாரு என்ஜினியர். அவரு பாவம் இளைஞ இங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு சித்தாள காதலிச்சாரு. ஆனா அந்த பொண்ணுடைய அப்பாவாரம் என்ன பண்ணிட்டான்? முறப்பையன் மூக்கை எனக்கு அந்த பொண்ணு கண்ணா பண்ணி கொடுத்துட்டான். இப்ப மறுபடியும் நம்ம இது போடுறோம். அன்னைக்கு வந்து இந்த நீர் தேக்கத்தை துறக்க வரப்போறாரு. அதே சாயங்காலம் இதே இடத்துல அந்த இளைஞன் காதல் தோல்வி மேல இருந்து தொப்புரு கீழே குதிச்சுட்டான். குதிச்ச உடனே சூரத்தேக மாதிரி தெரிச்சுட்டான். அதுக்கப்புறம் அவ உடம்பு ஆஸ்பத்திரியில தான் ஒண்ணு சேர்த்தாங்க. அப்ப வாங்க வேற இடத்துக்கு போயிடலாம். இன்ஜினியரா இங்கதானே இருக்காரு. ஏங்க உங்களுக்கு இந்த பேய் பிசாசு இத பத்தி எல்லாம் நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கை இல்ல. ஆனா பயம் ஜாஸ்தி இல்லையா? பயம் அவ்வளவு கிடையாது. சில பேர் சொல்றாங்க காலங்காத்தால இந்த இடத்துல வந்துருந்தோம்னா செத்து போனார அந்த இன்ஜினியருடைய உருவத்தை பார்க்கலாம்னு. பாருங்க பாடி, டெட் பாடி, இன்ஜினியர் பாடி ஒரு வாட்டி பாருங்க. நீங்க பாருங்க. எங்க வாங்க கிட்ட போய் பார்க்கலாம். அங்கயா தைரியமா வாங்க, நான் இருக்கிறாங்க. நீங்க வாங்க வாங்க. கத்தாதீங்க, இப்படி கூட வளர்த்திருப்பாங்களா? சரி
என்ன கூட அப்படி நினைச்சிட்டு என்னடா கேட்டா அப்பா கிட்ட பணம் கேட்கிறேன்.